வணக்கம். இப்போ அருமீஸ் கிச்சனில் அரிசி மாவு புட்டு பச்சரிசி மாவு புட்டு எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் ஒரு கப்பு ஒன்றரை கப்பு பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். ஒரு கிண்ணத்தில் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் சால்ட்டு ஒரு சின்ன டேபிள் ஸ்பூன் சால்ட் அதில் போட்டுக்கலாம். சால்ட்டு போட்டு கரைச்சிட்டு சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக போடணுங்க, ஜாஸ்தியாக போடணும் கொஞ்சம் கறிக்கும். இந்த அரிசி மாவு நல்லா கறிட்டு இந்த உப்பு தண்ணி சால்ட்டு தண்ணி கரைச்சி வச்சுருக்கீங்களே அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா பிசைஞ்சிக்கலாங்க. உடனே தண்ணி ஊற்றக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலப்பு நம்ம நல்லா இப்படி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் உதிரி உதிரியாக வரும், இல்லைன்னா தண்ணி நிறைய ஊற்றிச்சு கெட்டியாகிடும். இது வந்து பச்சரிசி வந்து நான் ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஒரு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் ஊற வைக்கலாம். நம்ம ஊற வச்சுட்டு தண்ணி மட்டும் இருத்துட்டு நிழலே ஒன்றி அரிசியே தண்ணி அந்த தண்ணி இருந்தோன்னா நம்ம கை இப்படி பிடிச்சி பார்த்தா தண்ணி ஒட்டக்கூடாது அந்த அரிசியில். எடுத்து போய் நம்ம ஈர அரிசி அரைக்கிற மிஷின் அரைச்சி எடுத்துன்னு வரலாம். அரைச்சி எடுத்துனது இது வந்து ஆவரி கட்டி வச்ச மாவுது. இது மாதிரி பிடிச்சோம்னா இது மாதிரி பிடிக்கணும் வரணும். இது செய்து தான் புட்டு நல்லா வரும். அதுபோல் தண்ணி ஊற்றிடாது, தண்ணி தெளிச்சு தெளிச்சு நம்ம இது மாதிரி பிசைஞ்சு வச்சோம்னா கையில் பிடிச்சா அப்படி ஒரு கெட்டியாக கொழுக்கட்ட மாதிரி பிடிக்க வரணும் மாவு. இட்லி நான் தண்ணி வச்சுருக்கேன், தண்ணி கொதித்தோடனே இட்லி தட்டி வச்சு நான் வாழை இலையில் தான் செய்ய போகிறேன். அந்த வாழை இலையும் இட்லி தண்ணி கட்டி தட்டு வச்சுட்டு வாழை வச்சு அது மேலே மாவு போட்டுக்கலாங்க. அரிசி மாவு கலர்னிங்களே சால்ட்டு போட்டு புட்டுக்கு அந்த மாவு மேலே வச்சுக்கலாம். எல்லாம் மாவு வச்சாச்சு, தேங்காய் துருவில் அது மேலே கொச்சுக்கலாங்க. அழுத்தோட லேசாக பூ மாதிரி அப்படியே வச்சு விடணும். நம்ம அழுத்தி அழுத்தி வச்சுன்னா அப்படியே ஒரு உதிரி உதிரியாக வராது, கெட்டி கெட்டியாக அப்படியே கெட்டி கெட்டியாக வந்துடணும். புட்டு மாவு இந்த மாதிரி லேசாக போட்டு வச்சுக்கணும். வச்சுட்டு இது மாதிரி வாழை போட்டு மூடிக்கலாங்க. நம்ம வாழை இல்லைனா துணியிலே வச்சுக்கலாம், காட்டன் துணி ஓய வெள்ளை துணி காட்டன் துணி இருக்குங்களே அதை போட்டு நம்ம இது மாதிரி செய்துக்கலாம். வெள்ளை துணி போட நம்ம ஈரத்தை போட்டு நினச்சிட்டு போடணும், இல்லைன்னா அதிலே ஒட்டிக்கும் மாவெல்லாம். இது மாதிரி வாழை போட்டு மூடிடலாங்க. மூடிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விடலாங்க. அரிசி மாவு ஈரத்தை மறைச்சி இருந்தீங்க அது வந்து நம்ம ஈர மாவு அரிசியாக தந்து இந்த மாதிரி ஆவரி கட்டி ஜெலிச்சுட்டு வெயிலன்னா நிழலன்னா ஒன்றி வச்சோம்னா இது மாதிரி இட்லி புட்டுக்கு கொழுக்கட்டிக்கு இடியாப்பத்துக்கெல்லாம் மாவு ரெடியாக இருக்கும். நம்ம ஏன்றப்போ எடுத்து செய்துக்கலாம். தென் புட்டு வெந்துடுச்சு, இந்த வாழைலாம் எடுத்துட்டு எடுத்துக்கலாம். நாங்கள் ஸ்பூன் போட்டு இது மாதிரி எடுத்தோம்னா ஒட்டாமல் வரணும். இது மாதிரி புட்டு ரெடி ஆகிடுச்சு, வெந்துடுச்சு. இது மாதிரி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு நம்ம கிளறிக்கலாம். கட்டி இல்லாத இந்த மாதிரி ஸ்பூன் போட்டு நம்ம கிளறிக்கலாம். சூடாக இருக்க கை போட்டோம்னா ஸ்பூன்லேயே இது மாதிரி கிளறி எடுத்துக்கலாங்க. இந்த அழுத்தி அழுத்தி இது பண்ணோம்னா சின்ன சின்ன கட்டி இருந்துச்சுன்னா கூட அது உடஞ்சிடும். அரிசி மாவு போடுறீங்களே அது கப்புலேயே முக்கால் கப்பு சர்க்கரை போடுறேங்க. சர்க்கரை போட்டு நல்லா கிளறிக்கலாங்க. சர்க்கரை போட்டு நல்லா கிளறியாச்சு. வச்சுட்டு ஏலக்காத்தூள் வேணும்னா போட்டுக்கலாம். நாங்கள் சட்டு ஏலக்காத்தூள் போல வேணுன்ற போட்டுக்கலாங்க. இது மாதிரி ஒரு கப்பில் வச்சு இது மாதிரி வச்சுருக்கலாம். அரிசி மாவு புட்டு ரெடி ஆகிடுச்சு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.